அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் வர இருக்குது. அதனால் எல்லோருக்கும் இந்த பொங்கலை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த பொங்கல் எப்போ வைக்கலாம், இந்த பொங்கல்ன்ற விஷயம் ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில். எல்லோருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை பற்றி ஒரு விஷயம், சின்ன விஷயத்தை தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் இந்த எந்த டைமில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்றத பற்றியும் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஸோ இந்த பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நன்றி தெரிவித்தல் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நம்ம என்ன தான் வந்து தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் நம்ம போட்டாலும், 21 days சேலஞ்ச், கிராட்டிடியூட் சேலஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் போட்டாலும், நம்மளோட இந்த பாரம்பரியத்தில் வரக்கூடிய விஷயம் அந்த நன்றி தெரிவித்தல் அப்படின்றது, இந்த இயற்கைக்கு நன்றி தெரிவித்தல் என்பது இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த தமிழர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பொங்கல் திருநாளை வந்து சூரியனுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிறது, இயற்கைக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அப்போது நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த மார்கழி மாதம் முடிந்து இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய இந்த நாள் என்பது நம்ம இந்த பொங்கல் திருநாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த மார்கழி மாதத்தில் நல்ல நெற்கதிர்கள் நல்லா வளர்ந்துருக்கும். அந்த தை மாதம் வந்த உடனே அது அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டைமில் விவசாயம் பண்ணவங்க அவங்க அறுவடை பண்ண அந்த நெல்லை எடுத்து பொங்கலாக வச்சு அந்த இயற்கைக்கு படைக்கிறாங்க, அந்த சூரிய பகவானுக்கு படைக்கிறாங்க. ஏன்னா இந்த நெற்கதிர்கள் வளர்ந்ததுக்கான காரணம் என்பது அந்த சூரியன், சுற்றி உள்ள அந்த இயற்கை. அப்போது அவங்க எடுத்து இந்த விஷயத்தை இறைவனுக்காக படைக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த பொங்கல் திருநாள் அப்படின்றது அமையுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த டைமில் அந்த டிராக்டர் அது எல்லாமே இல்லை, அதனால் அந்த மாடுகளை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தி அந்த உழுதல் வந்து நடத்துவாங்க. அப்போ அந்த மாடு அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அதனால் அந்த மாட்டுக்கும் அந்த நன்றி தெரிவித்தலுக்காக வந்து அந்த மாட்டு பொங்கல் என்பது செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி காணும் பொங்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மற்ற உறவினர்களை போய் சந்திக்கக்கூடிய நாள், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கணும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ணலனாலும் நம்ம மாடு வச்சிடலனாலும் இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும். என்ன காரணம்னா, நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்குமே நம்ம டைம் ஒதுக்குறது கிடையாது. அப்போ அதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒதுக்கும் போது நம்ம அந்த நேரத்தில் அந்த விஷயத்த பண்ணுவோம், நம்மளோட வாழ்க்கை என்பது இன்னும் சிறப்புடையதாக அமையும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களை எல்லாமே கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ இந்த வாட்டி வரக்கூடிய பொங்கல் எப்போ வருது அப்படின்னா, தமிழ் சுபகிருத வருடம் தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அந்த நேரத்தில் எப்போ பொங்கல் வைக்கலாம், எது உகந்த நேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சில பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஒரு 5 மணி to 6 மணிக்குள்ளே நீங்கள் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக வச்சு சூரியன் வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு படைக்கக்கூடிய ஒரு விதமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லியும் நான் ஒரு டைமிங் சொல்கிறேன். இல்லைங்க, அந்த டைமில் எந்திரிச்சு எனக்கு பண்ணக்கூடிய நேரம் கிடையாது, அந்த நேரத்தில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 8 to 9, அதாவது புதன் உறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த புதன் உறையில் அன்னைக்கு அது புதன் உறை. அப்போ 8 to 9 வந்து புதன் உறை வருது. அந்த டைமில் புது பாத்திரம் அல்லது புது பானை வாங்கி நீங்கள் தாராளமாக பொங்கல் வைக்கலாம். அப்போ இந்த 8 to 9 நீங்கள் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடுத்து உங்களோட பூஜை ரூமில் அந்த இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு விதமாக நீங்கள் வச்சு வழிபடலாம். அதே மாதிரி வந்து நம்ம சூரியனுக்கு ஆல்ரெடி வந்து படைச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி அந்த சூரிய பகவானுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த பொங்கல் எடுத்து நீங்கள் வச்ச பொங்கல் எடுத்து வெளியே ஏதாவது மாடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மாடுக்கு நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட்டு அந்த உணவு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் காகத்துக்கு நீங்கள் உணவளிக்கலாம். நம்மளோட கலாச்சாரமே ரொம்ப எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு வந்து நீங்கள் உணவளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். நீ வந்து இந்த விஷயம் இந்த தோஷம் உனக்கு போகணுமா, போயிட்டு மாட்டுக்கு வந்து அகத்திக்கிற கொடு, காகத்துக்கு வந்து உணவளி, அந்த மாடுக்கு இதை பண்ணு, நாய்க்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உயிரினங்களுக்கும் ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். காம்பன்சேட் பண்ணக்கூடிய விஷயமே வந்து ஏதாவது ஒன்றத்தை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்கும். அதுவும் உணவு என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி செயல்கள் அன்றைக்கு செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட கர்மா என்பது நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போது நீங்கள் பொங்கல் வச்சதுக்கப்புறம் அந்த இயற்கைக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, அந்த சூரிய பகவானுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. அதை எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் இறைவன்கிட்ட படைச்சதுக்கப்புறம் அந்த பொங்கலை எடுத்து ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு கொடுக்குறீங்க. முக்கியமாக வந்து அந்த மாடு ஏதாவது இருந்துச்சுன்னா மாடுக்கு கொடுக்குறீங்க. அப்புறம் வந்து காகத்துக்கு உணவு அளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அதாவது 8 to 9 இந்த விஷயத்தை நான் வந்து உங்களை பண்ண சொல்லி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பொங்கல் எந்த டைமில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பஞ்சாங்கத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் படிக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு பஞ்சாங்கம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக இந்த விஷயம் பண்ணுறேன். இந்த சுபகிருது ஆண்டு தைத்திங்கள் ஆல்ரெடி சொன்னதான், எந்த நாட்களில் வருது, எந்த தேதியில் வருது அப்படின்றதெல்லாமே பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நான் திரும்ப படிக்கிறேன். இந்த சுபகிருது ஆண்டு தைத்திங்கள் 1ஆம் நாள் 15/1/2023 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபட்சம் அஷ்டமி. அஷ்டமி என்பது வந்து திதி. ஸோ சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம்
சுகர்மன் நாம யோகம் பாலவ நாமகரணம் செவ்வாய் ஓரை கூடிய சுப நன்னாளில் காலை மணி 7:36 சரமேஷ லக்னத்தில் மேஷ லக்னம்ன்றது வந்து ஸ்தர லக்னம் அதனால அது ஸ்தரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸ்தர மேஷ லக்னத்தில் கன்னி புதன் நவாம்சியில் சித்த யோகம் நல்ல நேரத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பொங்கல் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை 8 முதல் 9 மணிக்குள் புதன் ஓரையில் கும்ப லக்னத்தில் புது பானை அல்லது பாத்திரம் வைத்து பொங்கல் செய்யவும் இந்த ஆண்டு சித்த யோகத்தில் பிரவேசிப்பதால் எங்கும் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க அப்போ நான் சொன்ன டைமிங்கை நீங்க கடைபிடிச்சிக்கலாம் இது வந்து பஞ்சாங்கம் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்காக இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்போ இது வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ற அன்னைக்கு அப்போ மாட்டு பொங்கலுக்கு என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மாட்டு பொங்கல் வரக்கூடிய நாள் என்பது தை திங்கள் 2ஆம் நாள் அதாவது தை மாதம் 2ஆம் தேதி 16/1/2023 அன்னைக்கு திங்கக்கிழமை காலையில 6 மணி to 7 மணிக்குள்ள மகர லக்னத்தில் சந்திரன் ஓரையில் மாட்டுக்கு ஜலத்தில் வில்வையலை வெட்டிவேர் சிவப்பு பூசணி பூ புஷ்பம் சங்கராந்தி பொங்கல் பூஜை செய்து புஷ்பம் இவைகளை ஜலத்தில் போட்டு அதனுடன் பன்னீர் கலந்து ஸ்நானம் செய்துவிட்டு மாட்டு கொட்டகை சுத்தம் செய்து கோலமிட்டு செம்மண் வைத்து மாடுகளை அலங்கரித்து காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் பொங்கல் வைத்து பகல் 12 மணி to 1 மணிக்குள் புதன் ஹோரையில் கோபூஜை செய்து நைவேத்தியம் வைத்து பூஜை செய்து மாடுகளை நமஸ்கரித்து அச்சதை போடவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ இந்த நேரத்துல நம்ம மாட்டு கொட்டகெல்லாம் நம்ம வச்சிருப்போம்னா சில பேர் வீட்டில் இருக்கும் சில பேர் வீட்டில் இருக்காது இப்போ நான் படிச்ச விஷயத்த மாட்டு கொட்டகை வச்சிருக்கவங்க நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப மாட்டு கொட்டகை இல்லை அப்படின்றவங்க மாடை வச்சுலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் இதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் அந்த காலையில் சொன்னேன் 6 to 7 டைம் நீங்க பயன்படுத்திங்க பயன்படுத்தி அந்த நேரத்தில் நீங்க பொங்கல் வச்சு மாடுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விதமா அந்த நாளை வந்து நீங்க அமைச்சிக்கலாம் மாட்டு கொட்டை வச்சிருக்கவங்க நான் சொன்ன விஷயங்களை நீங்க தாராளமாக கடைபிடிக்கலாம் அதான் அந்த 12 to 1 வந்து கோபூஜை செய்யறதா இருக்கட்டும் அதெல்லாமே நீங்க தாராளமாக கடைபிடிச்சிக்கலாம் இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு காணும் பொங்கல் அப்படின்றத வந்து உறவினர்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமையட்டும் வெளியே போய் இப்போ இது எப்படி மாறிடுச்சுன்னா வெளியே போய் சுற்றி பார்க்குற ஒரு விஷயமா அமைஞ்சிருச்சு அதுவும் மிக சிறப்புடையது தான் ஏன்னா நம்ம போய் உறவினர்களை போய் சந்திச்சு ஒரு நாளில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது இன்னும் உறவுகள் இன்னும் மேம்படுறதுக்கு இன்னும் வளர்வதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அல்ல போய் என்னால் உறவினர்களை சந்திக்க முடியல நாங்கள் போய் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா இன்னும் நம்மளோட குடும்பமும் இன்னும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் இந்த ஒர்க் ஜாஸ்தியாக இருக்குதுங்க என்னால் ஒரு நாள் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட வெளியே கூப்பிட்டு போக முடியல ஒய்ஃபை வெளியே கூப்பிட்டு போக முடியல பசங்களை வெளியே கூப்பிட்டு போக முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காணும் பொங்கலை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திங்க இன்னும் உறவுகள் வீட்டுக்குள்ளேயே இன்னும் பெரிய லெவலில் மலர ஆரம்பிக்கும் இன்னும் உறவுகள் ரொம்ப அட்டாச்சா ரொம்ப ஜாலியா நீங்க இருக்கிறீங்க லைஃப்ல அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை என்பது இருக்காது அப்ப அந்த பிரச்சனை இல்லைனாலே மன வலிகள் இருக்காது அந்த மன வலிகள் இல்லைனாலே நீங்க எல்லாத்துலயுமே சிறப்பா உங்களால் வழி நடத்த முடியும் ஏதாவது வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களால எதுலையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எதுலையுமே வந்து உங்களால சிறப்பா செயல்பட முடியாது அப்போ குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு இணக்கம் வரணும் குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும் அப்ப அந்த காணும் பொங்கலை தாராளமாக நீங்க பயன்படுத்திங்க இந்த மாதத்துல இந்த காணும் பொங்கலை பயன்படுத்தி வெளியே வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரே நேரத்தில் வெளியே போய் சந்தோஷமாக சில இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு வரலாம் இல்லை வந்து ஏதாவது பொருட்காட்சிகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு இல்லை நாங்கள் கடலோரமாக நாங்கள் போயிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா போயிட்டு தாராளமாக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க இல்லை நான் போய் ஊருக்கு போயிட்டு என்னோட உறவினர்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அதுவும் இன்னும் சிறப்புடைய தான் பட் இந்த நாளை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட குடும்ப சந்தோஷத்திற்கு இந்த நாளை தாராளமாக பயன்படுத்திங்க நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கடைபிடிச்சிங்க ஃபர்ஸ்ட் பொங்கல் செகண்ட் மாட்டு பொங்கல் அண்ட் வந்து காணும் பொங்கலில் வந்து இந்த விஷயத்தை கடைபிடிச்சிங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணும்போது உங்களோட லைஃப் மிக சிறப்பாக அமையும் ஏன்னா இப்போ தான் வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த இயர் நீங்கள் தொடங்கும் போதே மிக சிறப்புடைய இயராக நீங்கள் தொடங்குறீங்க இந்த மாதிரி சந்தோஷத்தோடு தொடங்குறீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய வருடங்கள் என்பது இந்த வரக்கூடிய நாட்கள் என்பது உங்களுக்கு மிக சிறப்புடைய நாட்களாக அமையும் எல்லோருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள் ஹாப்பி பொங்கல் ஃபார் ஆல் தேங்க்யூ ஸோ மச் என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா எல்லாம் சாலரி கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க